நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட வேளாண் மசோதாக்களுக்கு ஏன் இவ்வளவு எதிர்ப்பு காட்டப்படுகிறது என இப்போது பார்க்கலாம். முதலாவதாக நிறைவேற்றப்பட்ட விவசாயிகள் உற்பத்தி வணிக மற்றும் வர்த்தக மசோதாவின் மூலம் விவசாயிகள் மற்றும் வர்த்தகர்கள் மாநில அரசின் கீழ் பதியப்பட்ட மண்டிகளை தாண்டியும் தங்களுடைய வேளாண் பொருட்களை விற்கவோ அல்லது வாங்கவோ முடியும். இதனால் மாநில அரசுகளுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் என எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது. மேலும் மாநிலங்களில் செயல்பட்டு வரும் இடைத்தரகர்களின் நிலை என்னவாகும் எனவும் கேள்வி எழுந்திருக்கிறது. வேளாண் பொருட்களுக்கு வழங்கப்பட்டு வரும் குறைந்தபட்ச ஆதார விலை நடைமுறை முடிவுக்கு வரும் எனவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இரண்டாவதாக நிறைவேற்றப்பட்ட விலை உறுதி மற்றும் பண்ணை சேவைகள் மசோதாவில் பெரும் வேளாண் நிறுவனங்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களுடன் விவசாயிகள் ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது கார்ப்பரேட்டுகளின் வருகையை ஊக்குவிக்கும் எனவும் சந்தையை கார்ப்பரேட்டுகள் முழுவதுமாக கட்டுப்படுத்தும் சூழல் ஏற்படும் என எதிர்ப்பெழுந்துள்ளது. இறுதியில் ஒப்பந்தம் செய்த விளிம்பு நிலை விவசாயிகள்தான் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என விமர்சிக்கப்படுகிறது. இறுதியாக நிறைவேற்றப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்திருத்த மசோதாவில் வெங்காயம், உருளைக்கிழங்கு உள்ளிட்ட பொருட்கள் அத்தியாவசிய பட்டியலில் இருந்து நீக்கப்படுகின்றன. மத்திய அரசின் இந்த முடிவால் பெரு விவசாயிகள் மற்றும் நிறுவனங்கள் அதிக அளவில் உணவுப் பொருட்களை பதுக்கி வைக்க வாய்ப்பு ஏற்படும் என எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது. எனவே மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் 3 விவசாய மசோதாக்களால் சிறு குறு விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என விமர்சனம் எழுந்திருக்கிறது. ரயில் நிலையங்களில் பயணிகளிடமிருந்து பயன்பாட்டு கட்டணம் வசூலிக்க ரயில்வே வாரியம் முடிவெடுத்திருக்கிறது. இதனால் ரயில்களில் பயணிகள் கட்டணம் விரைவில் அதிகரிக்க உள்ளது.